ஓம் நம சிவாய. நான் தாங்க உங்க சித்தன் பாடையன் பேசுறேன். திருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், அமானுஷ்யம் நிறைந்த ஆலயங்கள், திகிலூட்டும் ஆலயங்கள், மக்களுக்கு அருளை இவ்வாறு வழங்கிக் கொண்டிருக்கும் எந்த விதமான ஆலயங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். என்றையுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் பாணி. விவாதங்கள் பயணிப்போம், சித்தல் வழியில் வளர்த்திடுவோம் மனிதத்தை. ஓம் நம சிவாய. மாலை போட்டுனாக்க திருப்பதிக்கு
போய் மொட்டை அடிச்சுட்டு போய் நாலு வண்டிக்கு நாலு மூட்டை அரிசி பொங்கி காளியம்மன் கோவில் விறகடைக்கு 999 சுவார் வைத்து உன்னதமான வேலை செய்யறேன். நூதனமான கண் தயாரா நூதனமான வேலை செய்யறேன் அங்க கோயிலுக்கு தங்கத்தாலும் கட்டுவேன். அப்படி மாலை விழவில்லை என்றால் கட்டிய கோபுரத்தோடு கும்பாசம் முடிச்சிருக்கேன். இருக்கு என்ன இந்த அண்ண வேலை பண்ணி என் கழுத்துல மழை போட்டு மகமே இருக்கு மலையில இருந்தாலும் திமிங்கலம் கரடி புலி அதுக்கிட்ட போய் மாட்டிக்க சொல்றேன். அப்புறம் அது இல்ல எந்த திருப்பாக்கிறதாலும் சேர்த்தோம் திமிங்கலம் திமிங்கலம் இல்ல முதல்ல கப்பாத்தி போல இருந்துனாக்காண்ட அத பில்லுல போட்டு தேய்ச்சி விட்டு நானும் அந்த அன்னதான போடணும். அது ரெண்டு அறுத்து உண்மையாக இருந்தால் எழக்கூடிய மலையானது அந்த சந்தேரசே அதாவது இன்னைக்கு ஒரு பாட்டி போய் பொண்ணு கூட்டு போச்சு அந்த ஒரு பையன் போய் ஏன்னா பைத்தியக்காரா அந்த பாட்டி போகும்போது பார்த்தேன் அதுக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அது போய் பூனு குருவிட்டுதான் போச்சு போனா ஒரு 150 மில்லி மூத்திரம் விட்டுருக்கோம். அதுல பையன் கணக்கு எடுக்கிறான் வராம புடிச்சு அதனால பைய இங்க வர்றோம். இது அல்லவா மாலை அல்லவா மாலை இது லவணா மாலை அல்லவா மாலை மாலை ஏண்டா மாலை போட்டுக்கிட்டவரு ஏன் கண்ண முடியுது மாலை மழக்கம் அசதி மாலை மழக்கம் சரி தூக்கிறீங்க ஒரு கையும் காலி மடங்கிட்டு கிடக்குறாரு. இவர் வெகு தூரத்தில் இருந்து வந்தவர் அகலமான தொலையா அப்படி இல்ல வெகு தூரத்தில் இருந்து குதிரையில சீன்ஸ் போட்டு அப்படி இல்ல 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 இது இது கோக்காளி அது குரக்காளி நான் கையு இருக்குங்கறியா கையு இருக்குங்கறியாடா ஆமா நான் இல்லங்கறேன் காட்டு
அங்க பாரு கை வருது பாரு ஒண்ணுதான்டா காலு இல்லங்கறேன் இப்படி வேமாரி பயல அந்த மகா ராஜா என்ன பண்றோம் விருந்து போறோம் அந்த இருக்கிற மாப்பிள்ளை கூட்டியாந்து கல்யாணம் பண்ணி மாலையை போட்டு கல்யாணம் இவ்வளவு மகாராஜி வளைச்சு நம்ம மூக்க அழுத்து விட்டான் அவமானம் பண்ணி விட்டான் மூஞ்சில கரிய பூசி விட்டான் சொல்லுக்கு சொல்றான் சொல்லுங்க இனிமேலுக்கு நம்ம அவர் மோதிரம் முழிக்கலாம் ஒற்றுமை அங்க போய் ஒரு மலாடி பொட்டுக்கல்ல அதுக்கு உப்பு மூலம் செலவு வாங்குவோம் ஒரு கட்டில பேசலாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் உங்களுக்கு வந்த மருமகனுக்கு 32 லட்சம் கூட இருக்குது 34 லட்சம் இருக்கு அதெல்லாம் காட்டுறேன் சம்மந்தப்பட்ட அப்புறம் போகலாம் அதாவது மகள் மாலை இட்டா மகாராஜன் தூக்கத்துல இருக்காரு எப்படி நான் தூங்குறவங்களை எனக்கு குறைசா
மகாராஜா விட்டு மாப்பிள்ள ரெண்டு கூட இருக்கு, அந்த ரெண்டையும் காட்டுறேன் கூட்டிட்டு போங்க. சரி காட்டு பாப்போம், நீங்க வா கைய கொண்டாங்க. இதுதாங்க பருப்பு கடைய மத்து, இதான் நமக்கு வந்து வேதனை வேதனையா. ஒரு புத்திரா சந்தான வர வேண்டும் என்று கேட்டேன். இந்த பொருள் தெரிவித்தார்
ஒரு பேரோபத்தை உச்சரிக்க ஒரு பெண் குழந்தை அழைச்சிருக்கேன். அப்போது என் சுவாமி இந்த குழந்தையானவர் யாருக்கு பருவ காலத்தில் யாருக்கு மாலையிட்டு அன்பா இருப்பார் என்று கேட்டேன். அதற்கு அந்த ஈஸ்வரனானவர் 55 தேசத்துக்கு மேல் முந்தைய சக்கரவர்த்தி மகாராஜனுக்கு உன் மகள் மாலையிடுவார் என்று தெரிவித்தார். மகள் ஒரே சண்டால என் மகள் என்று பாராம மகள் முடவனுக்கு மாலை தந்த மூதேவியும் என் மகளையும் 3 மைல் காப்பாள புடிச்சு தள்ளுடா. இப்பயே தலைமுறை தள்ளு பாருங்க நினைச்சாடி
போனது.